correr nu. Jule pe cei jule pe locuri. Mare era de mai multe. Ați spus. S-o vezi că în chei ca arma ma, omul lăsa portă, da. S-a lăsat portă, da. E gătit un sară bagă în ajete rășină. Românale ca pro, ori pacă ușire nana, ori vitle vândă, என்ன படம் போகணுங்கிறத அந்த வீட்டில் இருக்க சின்னவங்க தீர்மானிக்கிறாங்க இந்த படத்துக்கு. ஸோ அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மற்றும் நீண்ட நாட்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மற்றும் தியேட்டர் சைட்லேருந்து ரொம்ப பாசிட்டிவான ஃபோன் கால்ஸ் டெய்லி வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இது இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் லாஸ்ட் 8 months 9 months நாங்கள் போட்ட எஃபர்ட்டு எங்கள் டீம் போட்ட எஃபர்ட்டுக்கான ஒரு அங்கீகாரம் தான் நினைக்கிறேன் அதுக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி எங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி. ஒவ்வொரு உதவியும் கனவு நடக்கிறது 11 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு என்னோட முதல் படம் மான் கராத்தே. குடும்பத்தோட உட்காந்து பார்க்குற மாதிரி இப்படியே படம் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த எங்கள் டேரக்டர் குருதாஸ் சார், மதன் சார், இந்த ரெண்டு பேருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் நான் ஃபேன் பண்ண ஒவ்வொரு குட்டி குட்டி சீன்ஸு கூட நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னை முழுசாக நம்பி இந்த ஒர்க்கில் இறங்கினேன். சிவகார்த்திகேயன் கன்சிலர் அக்கௌன்ஸுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு புது டைரக்டரோட படத்துக்கு ஒரு சின்ன குட்டி ரோலில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது தன்னோட கேரியர் பற்றி கூட யோசிக்காம வந்து சூரிய பிரதர் அவருக்கு வந்து என்னோட தேங்க்ஸ். மற்றபடி இந்த படம் இன்னைக்கு ஒரு வழக்கமான படமாக இருந்த பட்சத்திலும் கூட அதில் சின்ன சின்ன குட்டி குட்டியான ஒரு அழகு, ஃப்ரேமிங்கு, ஒரு கலர்ஸு, ஒரு லுக்கு, இதுக்கெல்லாம் எனக்கு உறுதுணையாக இருந்த என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஸ்பாட்ல எனக்கு முழு சப்போர்ட்டா தோளோட தோல் கொடுத்து பிரதர் மாதிரி இருந்த சுகுமார் சார் அவருக்கு, ஆர்ட் டைரக்டர் ராஜா, மற்றபடி அதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், முதல் படம் எனக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது தம்பி ஒன்றும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தைரியமா அந்த ஸ்பாட்ல இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வெற்றி வந்து என்ன மாதிரி புதுசா ட்ரை பண்ற ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இதே மாதிரி எல்லாரும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு கிடைச்ச மாதிரி இதே மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும், நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ். இந்த மான் கராத்தே படத்துக்கு வந்து முதல் முதல்ல ஒரு அட்ராக்ஷன் இந்த படத்தை பற்றி வெளியில் இருக்கிறது முக்கியமான காரணம் வந்து குருதாஸ் சார் தான். அவரோட கதை அப்படிங்கும் போதே எல்லாருக்குமே ஒரு இது இருந்தது. நான் அவர் வந்து ஒரு கதை பண்ணி கொடுத்துருக்காரு தன்னோட அசிஸ்டண்ட்டுக்கு, அது சிவகார்த்திகேயன் நடிக்க ஓகே பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போதே அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், நான் இப்போது ஒரு நாள் கழித்து தியேட்டருக்கு வந்து பசங்க தான் தியேட்டரில் படம் பார்ப்பாங்கன்றது சமீபத்தில் இருந்தது. அதை மாற்றி லேடிஸு, நிறைய காலேஜ் பொண்ணுங்க, குழந்தைங்க இவங்கெல்லாம் ரொம்ப அப்படியே ஒரு சாரே சாரையா வந்து தியேட்டர்ல படம் பார்க்கறாங்கன்னா இருக்கு. சிவகார்த்திகேயன் ஒரு முக்கியமான காரணம். இந்த படத்தோட கதையும் வந்து ஒரு காரணம். இந்த மான் கராத்தே அதுல இருக்க போஸ்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்க தான் ரொம்ப அதை வந்து இது பண்ணாங்க. வந்து பார்த்து நிறைய போன் கால்ஸ் அவங்க தான் பண்ணி பேசுவாங்க. இந்த மாதிரி நான் சிவகார்த்திகேயன் கிட்ட பேசணும், சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் அந்த படங்கள் ஆக்சுவலி இது வரைக்கும் அந்த படங்கள்ல குழந்தைங்களுக்கு வந்து இவ்வளவு அப்ரிசியேஷன் வரல, இது இந்த படத்துல தான் வந்திருக்கு. ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் இந்த படத்தில் அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அவங்களோட பெஸ்ட்டுன்ற மாதிரி குக் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அனிருத் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆல்பமே ஹிட் ஆகுதுன்றது வந்து சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆச்சு, எல்லா பாட்டுமே ஹிட் ஆச்சு. அண்ட் சுகுமார் சார் அவரோட அந்த இதனால் அந்த காடு காடு சார்ந்த இடங்களும் மாதிரி படங்கள் இருந்தார், மைனா, முக்கிய அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து காட்டையும் கொஞ்சம் காமிச்சு. மற்றபடி சிட்டியில் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பயங்கரமாக சொல்லியிருந்தார். அந்த ஃபைனலாக திருக்குமரன் சார் வந்து அந்த இவ்வளோ பெரிய ஒரு சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணதே சூப்பரான விஷயம் தான். அவர் ஃபஸ்ட் படத்தில் இவ்வளோ பெரிய படம் கிடைச்சதும் பெரிய விஷயம், அதை அவர் சூப்பராக பண்ணதும் பெரிய விஷயம். ஸோ அவரோட நல்ல மனசும் காரணம் இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் மதன் சார், ஜேம்ஸ் சார், ராஜா சார், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இல்லைன்னா இந்த படமே இல்லைன்ற அளவுக்கு எல்லாமே கேட்கறது எல்லாம் கொடுத்து படத்தை இவ்வளோ பெருசாக ப்ரொமோட் பண்ணி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு
குழந்தைகளும் பெண்களும் ரொம்ப முக்கியமான காரணமாக தான் மறுபடியும் சொல்லிடுவேன். அண்ட் நீங்களாம் சேர்ந்து தான் இன்னும் பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.